Hi viewers, naan ungal MJ. All Indians welcome to STS Hosur channel. Innaikku indha video la naan enna solla poran pathina every Sunday vandu automobile sambandhamana update vandu naan ungalukku kudukalam irukken. Adhu sambandhamana video dhaan naan ready pannirukken. Adhu mattum illanga namma channel la vandu every week vandu Friday vandu cricket sambandhamana news vandu naan kudupen. Saturday vandu pudhu vidhamana oru anubhavangalla oru mukkiyamana oru vishayatha pathi naan ungalukku kudupen. Adhe maari every Sunday vandu automobile sambandhamana update vandu naan ungalukku kudupen. So every week vandu 3 days compulsory namma channel watch panna miss pannadhinga. Kandippa indha video vandu ungalukku useful ah irukum. So appadi paakkarappa இந்த வார சண்டே வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான அதுவும் பெங்களூர்ல இருந்து ஓசூர் வரக்கூடிய ஒரு கம்பெனி சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்க ஜாபுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வியூவர்ஸ், ஆல் இந்தியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் சேனல். நான் உங்கள் எம்ஜே. இன்னைக்கு சண்டே, எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க. அந்த ஒரு சமயத்துல நான் உங்களுக்கு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி ஓசூர் வரப்போகுதுங்களாம். அது பத்தின ஒரு நியூஸ் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லங்க, எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்ஸ் நான் கொடுக்கலாம் இருக்கேன். சோ எப்படி வந்து ஃப்ரைடே வந்து கிரிக்கெட் நியூஸ், சாட்டர்டே வந்து புதுவிதமான ஒரு அப்டேட்ஸ், அந்த மாதிரி எவ்ரி சண்டே ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, பெங்களூருவில் இருந்து ஓசூருக்கு மாறிய பிரபல மின் வாகன நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை எந்த நிறுவனம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது பெங்களூர்ல இயங்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரிக்கல் டூ வீலர் ஃபேக்டரி ஓசூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதைய பத்தின நியூஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல கர்நாடகா ஸ்டேட்ல மையமா வச்சு இயங்கிட்டு இருந்த ஒரு ஏதர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு மின்சார ஸ்கூட்டர் நாடு முழுவதும் வந்து பயங்கர வந்து நம்ம ஒரு வரவேற்பு இருக்கு. அதாவது ஏதர் கம்பெனிக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா பயங்கரமான ஒரு வரவேற்போட ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்க அந்த கம்பெனி பெங்களூர்ல இயங்கிட்டு இருக்கு. அதை வந்து ஓசூருக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே 2019 எடுத்து கிட்டத்தட்ட வந்து இப்ப ஆல்மோஸ்ட் 50% அதனுடைய இது எல்லாமே வந்து முடிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. அதை பத்தின நியூஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏத்தர் எனர்ஜி வந்து பெங்களூர்ல வந்து ஒயிட் ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த கம்பெனி சுமார் 400,000 ஏக்கர், அதாவது 4 லாக்ஸ் ஏக்கர்ல வந்து அங்க இருந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 4,000 பணியாளர்கள் எம்ப்ளாயிஸ் புதிய வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றனர். 4,000 பணியாளர்களை வச்சு இந்த மின்சாரம் வந்து ஏத்தர் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பிட்ட ஸ்டேட்ல குறிப்பிட்ட சிட்டில மட்டும் இது வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப சமீபத்துல மைசூர், ஹிப்லி, ஜெய்ப்பூர், இந்தூர், பனாஜி, புவனேஸ்வர், நாசிக், சூரத், சண்டிகர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், கவுகாத்தி, நாகூர், நொய்டா, லக்னோ மற்றும் சிலிகிரி ஆகிய பகுதிகளில் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, செகண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிட்டிலையும் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஆக்சன்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில புதிதாக ஒரு உற்பத்தி ஆலை தமிழகத்தின் ஓசூரில் ஏற்ற தொடங்கி இருக்கிறது. ரொம்பவே சந்தோஷம் அளிக்குது. ஆல்ரெடி வந்து ஓசூர் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டட் இண்டஸ்ட்ரியல் அதிகமா உள்ள ஏரியால ஏத்தர் எனர்ஜி கம்பெனி வருதுன்னா கண்டிப்பா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானேங்க. அது மட்டும் இல்லங்க, 2021 அதாவது முதல் காலாண்டுக்குள்ள நாடு முழுவதும் 27 நகரங்களில் ஏத்தர் வந்து நாடு முழுவதும் ஏத்தர் பைக் வந்து 450X எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சேல்ஸ் கொண்டு வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இதனுடைய முதல் கட்டமாக 16 சிட்டில வர்த்தக செயல்பாடு தொடங்கி உள்ளது. ஓசூர் ஆலையில் மிக விரைவில் ஓசூர்ல வந்து சீக்கிரமே வந்து அதற்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதோடு இல்லாம வரக்கூடிய எதிர்காலத்துல 5 லாக்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன் இயருக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு அது கெப்பாசிட்டியை வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட இல்லாம கண்டினியூஸா வந்து பாரடிக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான பிளானும் அவங்களுக்கு இருக்கு. இதோட கார்பரேட் கம்பெனி வந்து பெங்களூர்ல செயல்பட்டு இருக்கதா சொல்றாங்க. ஓசூர்ல இருக்கவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 4,000 பீப்புள்ஸ்க்கு வந்து இப்ப கரண்ட்லி வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல ஓசூர்ல வர்றதுனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் எம்ஜி. பாய் பாய்.